தமிழ் சினிமாவில் பல நடிகர்கள் முன்னணியில் இருந்தாலும் தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி ஒவ்வொரு பட வெளியீட்டின் போதும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்துபவர் சூர்யா. அடுத்ததா அவருடைய நடிப்பில் தயாராக இருக்கும் திரைப்படம் சூரரை போற்று. அந்த படத்தை தொடர்ந்து வாடிவாசல், பாண்டிராஜ் இயக்கிற படம் அப்படின்னு வரிசை கட்டி கை நிறைய படங்களை வச்சிருக்காரு. ஒரு காலத்தில் விஜய் அஜித் ஆகிய ரெண்டு பேரையுமே அலற விட்ட சூர்யா இப்போ ஒரு வெற்றி கூட கிடைக்காம தடுமாறிட்டிருக்காரு. அப்படி அவரது வெற்றி படங்களுக்கு அடித்தளமாக அமைந்த படம் காக்க காக்க. இந்த படத்தில் போலீஸ் ஆஃபீஸராக சூர்யா நடிச்சிருப்பாரு. அந்த படத்துக்காக உடலையும் கட்டுக்கோப்பாக மாற்றிக்கொண்டார். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் தன்னுடைய உடலை அப்படியே தான் பராமரிச்சிட்ருக்காரு சூர்யா. இயற்கையில் மற்ற நடிகர்களை விட கொஞ்சம் உயரம் குறைவான சூர்யா காக்கா காக்கா படத்தில் பெரும்பாலும் மற்ற நடிகர்களுக்கு இணையாகவே தன்னோட உயரத்தை மெயின்டைன் பண்ணியிருப்பார். அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத கௌதம் மேனன் சமீபத்திய பேட்டியில் தெரிவிச்சிருக்காரு. இதை கேட்ட மற்ற இயக்குனர்கள் இப்படி கூட உயரத்தை மேட்ச் பண்ணலாமான்னு வியந்திருக்காங்க. பெரும்பாலும் காக்க காக்க படத்தில் சூர்யாவை உயரமாக காட்டுவதற்காக கேமராவை லோ ஆங்கிள் ஷாட் வச்சு தான் எடுத்திருக்காங்களாம். போலீஸ் கதாபாத்திரத்துக்கு உயரம் ரொம்பவுமே முக்கியம். ஆனால் அதுக்கு கொஞ்சம் கூட சூட் ஆகாத சூர்யா தன்னுடைய உடலமைப்பை முரட்டுத்தனமாக மாற்றி தொடர்ந்து பல போலீஸ் படங்களில் நடித்து தன்னோட திறமையை வெளிக்காட்டியிருக்காரு.